ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறது மாந்தீஸ்வரரை பற்றி நம்ம பார்ப்போம் அப்போது நேற்று நம்ம சொன்னது போல தான் மாந்தி அப்படின்னு சொன்னால் பல பேருக்கு தெரியாதுங்க இப்போ நாங்கள் மலையாள முறைப்படி தான் நம்ம ஜோதிட முறைகள்லாம் பார்க்கும்போது எங்களோட ஃபஸ்ட்டு இதே நாங்கள் மாந்தியிலேருந்தும் நாங்கள் பார்ப்போம் மாந்தி வந்து ஒரு சில இடங்களில் ரொம்ப குறிப்பான ஒரு சில இடங்களில் தான் நான் ஏன் அந்த குறிப்புகா அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதில் நிறைய மாற்றங்கள் வரும் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் மாற்றங்கள் வரும் இப்போ நான் ஒரு ஸ்தானங்கள் சொன்னேன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மாந்தி இருந்து அந்த பார்வைகள் மாறும்போது அந்த பலன்கள் மாறும்போது தப்பாக உங்களை கைட் பண்ணக்கூடாதுன்றதுனால ஒவ்வொரு ஸ்தானங்கள் ஜாதகப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன் ஸோ இந்த மாந்தியை பண்ணும்போது மட்டும் தயவு செய்து இந்த பிரயோகம் பண்ணும்போது உங்கள் ஜாதகத்தை கணித்து கொள்ளுங்கள் இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் பண்ணும்போது மாந்தி வந்து சாதாரண ஒரு பிளானெட் கிடையாதுங்க இந்த மாந்தி வந்து சனீஸ்வர பகவானோட பையன் இதை குளிகைன்னு சொல்லுவாங்க ஆனால் இதையே நீங்கள் தாந்திரிக ரீதியாக எப்படிலாம் ஜெயிக்க வைக்கலாம்கிறத நான் கற்றுக் கொடுத்துட்றேன் ஆனால் ஜாதக இதை வந்து வெறும்னா நீங்கள் பார்க்கறத விட ஒரு ஜாதக ரீதியாக நல்லபடியாக நீங்கள் பார்த்துட்டு இந்த இதையும் பண்ணும்போது நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் சுபீட்சங்கள் கிடைக்கும் இது தான் அதோட இருக்கிற சூட்சமம் ரைட் இப்போ மாந்தி அப்படின்னா யாருங்க இதை குளிகன் சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து ஒவ்வொரு நாள்லேயும் குளிகை 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 குளிகைன்னு வரும் சரிங்களா ஆனால் பல ஜோதிடர்களுக்கு இது தெரியும் சில ஜோதிடர்கள் இதை பற்றி மாந்தியை பற்றி கண்டுக்கிறதே இல்லை ஆக்சுவலாக மாந்தியையும் பார்க்க வேண்டும் மாந்தியையும் பார்த்தால்தான் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது மாந்திக்கே ஒரு பெரிய தொகுப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கே நிறைய படிக்கணும் மாந்தியை பற்றி படித்தாலே நிறைய படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது அந்த மாந்தியை வந்து ஈஸியாக நினைக்காதீங்க அப்படின்னும் போது மாந்தியவும் தெரிஞ்சின்றாதான் அந்த ஒரு ஒருத்தர் நம்மளை நம்பி வரும்போது இதை ஜோதிடம் கற்கக்கூடிய அன்பர்களுக்கு சொல்கிறேன் அப்போ தான் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் நம்மளாலையும் கொடுக்க முடியும் அப்படி தெரியலனாலும் கற்றுக்கோங்க இப்போ இந்த மாந்தி வந்து ஒவ்வொரு நாளில் வரும் பொழுது நீங்களே நல்லா பார்க்கலாம் நல்ல காரியங்கள் தைரியமாக செய்ங்க எக்ஸாம்பிள் இப்போ மாந்தி நேரம் வருது நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் இதை பாசிட்டிவான சைடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இதுலேயும் பாசிட்டிவ் இருக்குது அதை என்னென்ன பண்ணிக்கலாம் மாந்தி நேரங்களில் வரும்போது குளிகை நேரத்தில் வரும்பொழுது ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுங்கள் இப்போ ஒரு குழந்தைக்கு படிக்கிறதுக்கு தடுமாறுதுன்னு வச்சுக்கோங்க டெய்லி பாருங்கள் அந்த குளிகை நேரம்னு இருக்கும் அந்த நேரத்தில் உட்காந்து படிக்க வைங்க அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் படிக்க வைங்க படிச்சுருவாங்க அப்போது இப்போ ஒரு நகையே ஒரு வீட்டில் சேராமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் சும்மா ஒரு நகை வீட்டில் இருக்கிற நகையை கையில் வச்சுட்டு எனக்கு நகையெல்லாம் கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றின்னு உங்கள் தெய்வத்தையே கும்பிட்டாலும் சரி சரிங்களா அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும் போது வீட்டில் நகை சேர்ந்துருங்க இதை நான் சொல்கிறது என்னடா அது மேஜிக் மாதிரி சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க உண்மை அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பணம் இப்போ உங்களுக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் அந்த மாந்தி வரக்கூடிய நேரம் குளிகை நேரத்தில் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு பண வரவு எக்ஸாம்பிள் உங்கள் வீட்லேயே இருக்கலாங்க வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட இருக்கீங்க அப்படின்னா அந்த டயத்தை நீங்களே நாசுக்காக ஃபிட் பண்ணிக்கணும் யாராவது ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த டயத்துக்கு வந்து கொடுத்துருங்கன்னா அந்த பணம் வரவை வாங்கிக்கோங்க இல்லை ஒரு வரவு உங்கள் வீட்லேயே இருந்தாலும் சரி உங்கள் அப்பாவே ஒரு சம்பளத்தில் இருக்கார் அப்பா எனக்கு ஒரு பத்து ரூபாய் காசு கொடுங்கப்பா அந்த மாதிரி வாங்கி உங்கள் வரவாக மாற்றிக்கணும் இதில் நீங்கள் என்ன கேட்கக்கூடாதுன்னா எங்கள் அப்பாட்டையே வாங்கி நானே வச்சுட்டா எப்படிங்க செல்லும் அப்படி இல்லைங்க அவங்கவுங்க கர்மம் அவங்கவுங்களுக்கு தான் அப்பாங்கிறது அப்பா இருந்தாலும் அவரோட வருமானத்துலேருந்து கொடுக்கும்போது அவர்கிட்டருந்து உங்களுக்கு வரக்கூடிய வரவு தான் ஸோ இந்த மாதிரி வரவுகளான விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கோங்க ஞானம் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த மாந்தி நேரங்கள் வரும் பொழுது கற்றுக்கோங்க ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்னால் எதையுமே பிரம்மாண்டமாக ஆக்கி விட்டுருவாருங்க அதனால தான் அந்த சூட்சம ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா தாந்திரிக ரீதியாக இப்போ நாங்கள் தாந்திரிக ரீதியாக தான் ஜாதகங்கள்லாம் பார்ப்போம் அது மலையாள முறைப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில ப்ளேஸ்மெண்ட்ஸில் மட்டும்தான் மாந்தி நல்லா இருப்பார் நிறைய இடங்களில் நல்லா இருக்க மாட்டார் அப்போ அதை பெருசாக்கி காட்டிடுவார் இப்போ அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அது பாசிட்டிவிட்டியை வந்து பெருசாக்குவார் இதை நீங்கள் பாசிட்டிவான விஷயத்துக்கு இதை நீங்கள் இப்படி பிரயோகம் பண்ணிக்கோங்க இது எளிமையான பிரயோகம் சரிங்களா இப்போ ஒருவேளை இது ஒரு ரெண்டு ஸ்தானம் மூணு ஸ்தானத்தில் மட்டும்தாங்க நல்ல பொசிஷனில் இருப்பார் ஜாதக ரீதியாகவே சரிங்களா மிச்சம் இருக்கு இல்லையா பன்னெண்டு பாவத்தில் இவங்களுக்கு தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இவர் சனீஸ்வர பகவானோட பையங்க இவர் வந்து பயங்கர கெட்டவருங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அவர் ரொம்ப ரொம்ப கெட்ட வருங்க அப்படின்னும் போது அவர் ஒவ்வொரு ஸ்தானத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது அந்த ஸ்தானத்தில் இருப்பாருங்க அந்த ஸ்தானம் எது இப்போ எக்ஸாம்பிள் அவர் வந்து மிதுன இதில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் காலபுருஷ தத்துவத்திலேருந்து அவர் மூணாவது இதுங்க அப்போ மிதுனத்துக்கு உள்ள என்னென்ன குணநலன்கள் இருந்தாலும் அதை கெடுத்து விடுவார் இப்போ நாலாம் வீடு இருக்குது அப்படின்னா நாலாம் வீடு அவங்க இதுபடியே பார்த்தாலும் நாலாவது ஸ்தானத்தில் இருக்கார் அது மாந்தியோட நல்ல ப்ளேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க குடும்பஸ்தானத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் சரிங்களா எதையுமே பெருசாக்குவார் இல்லையா அதுதான் அவரோட தன்மை சனிக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த நாளில் வரக்கூடிய குளிகை நேரத்தில் இந்த விஷயத்தை செய்யுங்க இந்த குளிகை நேரத்தில் வரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு உடல் முடியாதவங்கள் சரிங்களா உடல் முடியாதவங்களுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டயத்தில் போய் உதவி செய்யுங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது கால பைரவரை பிடிச்சிக்கோங்க காலபைரவரை பிடிச்சிக்கணும் அதே மாதிரி பரமேஸ்வரனை பிடிச்சிக்கணும் பரமேஸ்வரனோட ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னங்கன்னா ருண ருண ரிண விமோச்சன ஈஸ்வர மந்திரம்னு இருக்குதுங்க சரிங்களா இதை நீங்கள் நெட்டில் செக் பண்ணுங்கள் இதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த மந்திரத்தை இந்த நேரத்தில் ஜபம் பண்ணிகிட்டே இருங்க இந்த ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக உள்ள குறைபாடுகளை வந்து அவர் வந்து சிவன் முன்னாடி நிற்கும்பொழுது காலபைரவர் இருக்கும்போது அதை வந்து வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிப்பார் அதுதான் நடக்கும் இதுக்காக மாந்தி வேலை செய்ய மாட்டார் அப்படியே அவர் நல்லதை கொடுத்துருவார் அப்படிலாம் கிடையாது அந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும்போது கம்மியாக பாதிப்புகளை கொடுத்துட்டே இருப்பார் மணவூர் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த சபை சபையில் வரக்கூடிய கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் மாந்திக்கு வந்து தனியான ஸ்தலம் அது அந்த ஸ்தலம்ங்க ரத்ன சபையில் முதல் சபைங்க அந்த சபைக்கு நீங்கள் போயிடுங்க அந்த சபையில் போய்ட்டு நீங்கள் சனிக்கிழமையில் போய் வழிபட்டாலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மாந்திக்காக நீங்கள் வீட்டில் கூப்பிட்டு பண்ணுறது வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது அதனால் அந்த மாந்தி நேரங்களில் வரும் பொழுது நல்ல காரியங்களை மட்டும் வீட்டில் செய்யுங்க இதனால தான் வந்து சில நேரங்களில் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒருத்தவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட அந்த குளிகை நேரத்தில் எடுக்க மாட்டாங்க ஏன்னால் எடுத்தால் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குன்ற ஒரு பயம் தான் அதுதான் சாஸ்திரமும் கூட ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இது மாதிரி செய்ங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கு செஞ்சுட்டு நீங்கள் கால பைர பண்ணிவிட்டு விடாமல் நீங்கள் அந்த மாந்தி பாதிப்புகள் இருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அருகம்புல் பிரயோகம் வந்து பண்ணிகிட்டே இருங்க அந்த சனிக்கிழமை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு இதை நீங்கள் செய்யுங்க அந்த அருகம்புல்ல பண்ணக்கூடிய பிரயோகத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அது ஜூஸ் ஆக்குங்க இந்த சனிக்கிழமை பிரயோகம் பண்ணும்போது அதில் நல்ல மிளகு பொடியை போடுங்க மிளகு பொடியை போட்டுட்டு காலபைறவரையும் நினச்சிட்டு அதே போல் இவரையும் நினச்சிட்டு பரமேஸ்வரன் அந்த ரிண விமோச்சன ஈஸ்வரர் மந்திரத்தையும் நீங்கள் மனசுக்குள்ளே செஞ்சு செஞ்சுட்டு அது என்னென்னாங்க கடன் எல்லாம் தீந்து போயிடும் அந்த ரிண விமோச்சன ஈஸ்வரன் மந்திரம் அது பெரிய லென்த்தான மந்திரம்ங்க அப்படின்னு அதனால தான் சொன்னேன் இந்த மந்திரத்தையும் செஞ்சுட்டு நீங்கள் இதை குடிச்சிட்டே வரும்போது நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா மாந்தீஸ்வரரே நீங்கள் தான் என்னை ஜெயிக்க வைக்க போகிறீங்கன்றதை மட்டும் பாசிட்டிவான தாட்டோடு குடிச்சிருங்க குடிச்சிட்டு இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லும் பொழுது அவரோட தன்மை குறைஞ்சிரும் சரிங்களா இதை நீங்கள் விடாமல் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிக சிறந்த நற்பலன்கள் ஏற்படும்ங்கிறது யதார்த்த உண்மை நன்றி வணக்கம்